ஹேஃபன்ஸ் நான் எஸ்கே. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்டரில் ஒரு பெரிய பிரச்சனையை போயிட்டு இருக்கு. சைனீஸ் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் இந்தியா மேலே துப்பாக்கி சூடு நடத்தினப்ப நம்ம பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி மென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் பக்கமாக இறந்துருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சைனா பக்கம் ரிப்போர்ட் கேட்டப்ப இங்க வந்து மலிபீடே போயிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லவே கிடையாது. நேற்று கூட அவர் வந்து மீட்டிங் நடந்திருக்கு, அதில் கூட ஒரு வார்த்தை கூட கேட்க கிடையாது. இது இம்பார்ட்டண்டான விஷயம் கிடையாது, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரே பண்ணல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்காக பண்ணுறாங்க? இப்போ எதுக்கு சைனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, இந்தியா கூட என்றைக்குமே அங்கே நட்பு ரீதியாக தான் இருக்க ஆசைப்படுறோம், அவங்க வந்து அழிச்சு நாங்கள் ஒரு ஏரியா பிடிக்கணும்னு ஆசைப்படல, அது எங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏரியா தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம், ஸோ அந்த பிரச்சனையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்து போவோம். முதல் விஷயம் என்ன, எதுக்காக வந்து இப்போ சைனா பற்றி பேசிட்டோம், பார்டர் பிரச்சனை. இது வந்து ஆல்ரெடி பார்டர் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த டைமில் வந்து சைனா வந்து இப்படி இப்படி ஒரு ப்ளே பண்ணணும், எதுக்கு வந்து நாங்கள் வந்து நட்பிரீதாக இருக்க ஆசைப்படுறோம் இந்தியா கூட, நாங்கள் வந்து என்றைக்குமே இந்தியாவை அழிக்க கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னா ஒரே விஷயம்தான், பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியா வரட்டும் சைனா வரட்டும் அமெரிக்கா வரட்டும் எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த டைமில் எவன் வந்து தன்னோட மூளை யூஸ் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு நல்லா சேல்ஸ் பண்ணுறானோ ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் அவன் வந்து ஒரு திறமைசாலின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த டாக்டிக்ஸை வந்து சைனா வந்து நம்ம மேலேயே யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அது ஏன் இப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏன் இந்த ரீசெண்டான டைமில் இப்போ இத்தனை நாள் எல்லாமே பார்டர் பிரச்சனை நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இதையும் வரணும்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 6-7 பார்த்தீங்கன்னா அமேசானில் இந்த ப்ரைம் சேல்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ பல லட்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு நார்மலாக கம்பேர் பண்ணுறத விட ரொம்ப ப்ரைஸ் வந்து கம்மியாக விட போகிறாங்க. அதில் என்ன அதிகமான ப்ராடக்ட்ஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ப்ராடக்ட் தான் இருக்க போகுது. அது ஹுவாயா இருக்கட்டும், ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஓப்போவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மேட் இன் சைனா தான், இது நம்ம எல்லாத்தையுமே தெரியும். ஆனால் எங்கே விற்க முடியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்கா பக்கம் இப்போதைக்கு போக முடியாது, எவனும் வாங்கவும் மாட்டான். ஏன்னா இருக்கிற பிரச்சனை இந்த 1.5 லட்சம் பேர் செத்தே போயிருக்காங்க அமெரிக்காவில், பல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களே பார்த்தீங்கன்னா கோபமாக இருக்காங்க. ஸோ முக்கவசி அவனு வாங்க மாட்டானுங்க சைனீஸ் ப்ராடக்ட்டை. சரி அப்படியே தூக்கி இந்தியா பக்கம் ஒரு விட்ட போட்டோம்னா இந்தியாவில் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வந்து சீப்பாக சொல்ல கிடையாது, யாராக இருந்தாலுமே நம்ம யோசிப்போம். இப்போ இந்த கொரோனா பிரச்சனை வந்து நம்ம நடுநிலைவாதி அப்படின்னு சொல்லிட்டு வேணால் வந்து சைனீஸ் ப்ராடக்ட் வந்து புறக்கணிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஆஃபர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ராடக்ட், அது யாரோட இதெல்லாம் கூட கிடையாது. அமேசான்ங்கிறது ஒரு அமெரிக்கன் கம்பெனி, அவன் கொடுக்குற ப்ராடக்டை தான் வந்து மேக்ஸிமம் வந்து நினச்சி பார்ப்போம் அந்த டைமில். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் 1 TB இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து பாங்க ஒரு 5000 ரூபான்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன், அதே வந்து அமேசான் ப்ரைம் அந்த ஆஃபரில் 3000 ரூபாய்க்கு தரேன் இல்லை 2000 ரூபாய்க்கு தரேன், கண்டிப்பாக நம்ம 1-2 ஆர்டர் பண்ணுவோம். இது நம்மளோட நேச்சுரலான ஒரு ஹேபிட், அது நானாக இருந்தாலும் அப்படி பண்ணுவேன். நீ இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது நீங்கள் 100-10 பேர் அப்படி இருக்கலாம், பட் பொதுவான மைண்ட் செட்டில் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்படி யோசிப்பாங்க. இந்த டாக்டிக்ஸை வந்து சைனா வந்து நம்ம மூலையில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்டே இப்படி பெரிய பிட்டை போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஏன் இந்த மாதிரி திடீர்னு ஜம்ப் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போன மாதம் அந்த எல்லையில் பிரச்சனை நடந்துச்சு, இந்தியா வந்து இந்தியா மக்களை இந்தியன் ஆர்மியை வந்து சைனீஸ் ஆர்மி சுட்டுக் கொண்டாங்க, பதிலுக்கு வந்து நாமளும் இங்கே சுட்டுக் கொண்டோம். ஆனால் அதுக்கான ரிப்போர்ட்டை வந்து நேற்று வந்து இந்த உள்துறையில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைதிக்காக சில பேர் போவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்லேருந்து ஒரு 4 பேர் வருவாங்க, சைனாலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணத்தை கருதின்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் போடுவாங்கல்ல, அந்த மீட்டிங்கில் நம்ம சைட்லேருந்து 4 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் சைனா சைட்லேருந்து ஒரே ஒருத்தர் தான் கலந்துருக்காரு. அதில் கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லை பார்டரில் போயிட்டு வந்து மோடி வந்து இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்தவர் பார்த்தீங்கல்ல, அதை வந்து நம்மளோட எல்லையை வந்து அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க, சைனீஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு சொன்னது தவறான விஷயம். நீங்கள் எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து எங்கே, அதாவது அவர் சைனீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு இருக்காரு, ஆல்ரெடி அந்த பார்டர் எங்களுக்கு தான் நாங்கள் சொல்லி நின்றுட்டு இருக்கோம், பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து எப்படி வந்து இது அந்த பார்டர் வந்து நம்மளோட பார்டர் தான் நீங்கள் வந்து ஆர்மிகிட்ட ஸ்பீச் கொடுக்கலாம், ஸோ இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை முன்னே எடுத்து பண்ணியிருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி பீப்புள் செத்து போனாங்க பார்த்தீங்கன்னா சைனீஸ்காரங்க எத்தனை பேர்னு அந்த ரிப்போர்ட் வந்து சொல்ல வரவே கிடையாது, அதை பற்றி அவர் ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டாரு. மொத்தமாக அவர் வந்து படித்ததை பார்த்தீங்கன்னா அந்த பார்த்து ஜஸ்ட் படிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் வந்து பச்சையாக தெரியுது, அவர் நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட்டை மட்டும் சேல்ஸ் பண்ணணும், நம்ம எப்படி செத்து போனால் என்ன, இந்தியா மக்கள் எவ்வளோ இது பண்ணான்னு அந்த டைமில் வந்து நம்மளோட மணி வந்து அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணி கொடுக்கணும், நம்ம சைனீஸ் கவர்மெண்ட் வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கணுங்கிற அளவுக்கு ரொம்ப சீப்பாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா வேக்சின் வந்து மேக்ஸிமம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்களா மேபி இன்னொரு 6 மந்த்ஸ் ஆகுமோ தெரியல, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டு சொல்லிட்டாங்க குறைஞ்ச வச்சு ஒரு 6 மந்த்ஸ் to 1 year ஆகிடும் இந்த ப்ராடக்ட், அதாவது வேக்சின் கண்டுபிடிச்சி அதை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரிஜினலாக பயன்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து சைனீஸ் வந்து செகண்ட் பார்ட்டாக வச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சேல்த்து, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினில் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காக வைக்கலாம். கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சைனீஸ் அந்த வந்து நோயை வந்து பரப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நோயை பரப்பினவங்ககிட்ட கண்டிப்பாக அதுக்கான வேக்சினும் இருக்கும். இதை வந்து நல்லா மார்க்கெட் பண்ணோம்னா நல்ல டைம் பார்த்து விற்றோம்னா பல்காக ஒரு அமௌண்ட் அடிச்சிடலாம், ஏன்னா ஒரு காப்பிரைட்ஸ் வாங்கணும், அதை வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம கொடுக்குறப்ப கண்டிப்பாக பணத்துக்கு தான் வாங்கி ஆகணும். இந்தியா வந்து ஒரு சைனாவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேக்சின் கண்டுபிடிச்சு சொன்னால் கூட இந்தியா வந்து அதுக்கான காப்பிரைட்ஸ் கேட்பாங்க, இல்லை வந்து அதுக்கான ப்ராடக்ட்டை வந்து மொத்தமாக நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பல $1 billion வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ், அந்த டைமில் தான் அவன் சம்பாதிக்க முடியும். அதை விட்டுட்டான் அப்படின்னா அதை விட அதுக்குள்ளே நம்ம இந்தியாவிலே அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு இதை விட பெரிய லாஸ் தான், அவன்கிட்ட 1 பைசா கூட இந்தியா பக்கம் வந்து போகாது.
ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் டைம் பார்த்து கரெக்டாக ஆகஸ்ட், இப்போ ஆகஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதில் பார்த்து டைம் பார்த்து இறக்குறான். ஸோ எப்படியும் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், ஓகே சைனீஸ் வந்து கொஞ்சம் திருந்திட்டாங்க, அவங்க ப்ராடக்ட் நம்ம வாங்க ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். இது பார்த்தாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்ரெடி நம்மளுக்கு பாகிஸ்தான் கூட நம்ம கூட ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது. ஆனால் பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் ஒரு நல்ல நல்லுறவே இருக்குது. காரணம் கேட்டால் இது வரைக்கும் டில் 2020 வரைக்கும் அவங்க கொடுத்த பணம், சைனா வந்து பாகிஸ்தானுக்கு வளர்ச்சிக்காக நிதிக்காக கொடுத்த பணம் பார்த்தீங்கன்னா தோராயமாக 62.5 பில்லியன் டாலர் வந்து கொடுத்துருக்காங்க. அது 8000 கோடிங்கெல்லாம் தெரியல. இது வரைக்கும் அவங்களுக்கு இருந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சில்க் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடை வந்து சைனீஸ் போடுறதுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருக்காங்க. எங்கிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பூட்டான், வியட்நாம், அதுக்கப்புறம் நேபாள் ஆரம்பிச்சு இந்தியா வழியாக பார்த்தீங்கன்னா, அடுத்து அரப் கண்ட்ரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போடணும். அதோட கான்ட்ராக்டை பூரா வந்து சைனா பண்ணிட்டு இருக்குது. ஆனால் இந்தியா வந்து அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஸோ பாகிஸ்தானை வச்சு இதை வச்சு மூவ் பண்ணி பார்க்கலாம், இந்த பார்டர் பிரச்சனைலாம் அவங்க வச்சு டார்ச்சர் பண்ணால் இந்தியா சரண்டர் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப குளோபலாக யோசிச்சு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் நம்மளுக்கு எவ்வளோ குறைச்சி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். இது ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரஃபேலுங்கிற ஒரு போர் விமானத்தை வாங்கியிருக்கோம். ஃப்ரான்ஸ்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஸோ மொத்தத்தில் என்னன்னா இந்தியாவோட அமைதியை வந்து ஒரு பக்கம் சீர்குலைக்கணும், அதுக்கு தான் பார்டர் ஆள் வச்சுட்டாங்க. இன்னொன்று இந்தியாவோட பொருளாதாரத்தை வந்து சீர்குலைக்கணும், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைனீஸ் ப்ராடக்ட்டை உள்ளே இருக்கிறது. ஸோ இந்தியாவில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராடக்ட் எதுவுமே வெளியிலையும் போகாது, நம்மளும் வாங்க மாட்டோம். ஸோ என்னாகும், பொருளாதாரம் டவுன் ஆகும். இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி ஆங்கிள் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல, பட் மேபி பண்ணால் எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா இந்த துப்பாக்கி சூடு, இந்த பொருளாதார இழப்பு, அதுக்கப்புறம் இந்த வேக்சின் கண்டுபிடிக்காமல் மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்கும் போதே நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. மேபி இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளேயாவது ஏதாவது ஒரு வேக்சின் கீது இந்தியா வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுறேன். தயவுசெய்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஏதோ இன்ஃபர்மேட்டிவான விஷயம் உங்களுக்கு கேதர் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா தயவு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நாளாக இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் பை, சேர்ஸ், டேக் கேர்.